அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய அருள் வாசகம். ஒரு ஊரில், அதாவது ஒரு பெரிய பாலைவனம் இருந்துச்சு. அந்த பாலைவனத்தில் ஒருத்தன் ஒரு ரெண்டு நண்பர்கள் அந்த பாலைவனத்துக்குள்ளே பயணம் செய்துட்டு இருந்தாங்களாம். அப்போது இருட்டி போச்சான். கடுமையான குளிர், அந்த பாலைவனத்தில் கடுமையான குளிர். அந்த கடுமையான குளிரில் ரெண்டு நண்பர்களும் ரொம்ப, அது ஒரு பனி புயல். அப்போ ரெண்டு நண்பர்களும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாமல் பிரிஞ்சிட்டாங்களாம். சரி, பொழுது வெடிட்டோம்னா நம்ம நண்பனை வந்து கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க ஏதோ ஒரு மரபொந்து இல்லை ஏதோ ஒரு கிடச்ச இடத்துல தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒளிஞ்சிட்டாங்க. அப்போது ஒரு நண்பனுடைய கையில் ஏதோ ஒரு கட்டை மாதிரி தென்பட்டுச்சு. இருட்டு, வெளிச்சமும் இல்லை. அப்போ அவனை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதோ ஒரு கட்டை மாதிரி கையில் தென்பட்டுச்சு. அந்த கட்டையை வச்சு ஊனி நைட்டு வந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டான். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் பனி இருக்கும் பொழுதே அவன் கண் விழித்தான். கண் விழித்து அந்த கட்டையை ஊனி, ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது, ஒரு நண்பனுக்கு கண்ணு தெரியாது, அந்த கட்டை தான் அவனுக்கு என்ன பண்ணுச்சு, ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது உண்மையாகவே கட்டை இல்லை, பனியில் அப்படியே உறைஞ்சி போன ஒரு நாகப்பாம்பு. பனியில் என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே உறைஞ்சி போச்சு. இவன் அதை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கான், நைட்டு உதவிக்கு பயன்படுத்தியிருக்கிறான். இது எப்படின்னா, திருப்பி வெயில் பட்ட இந்த பாம்பு என்ன ஆகும்னா அதுக்கு உயிர் வந்துடும். அப்படி ஒரு பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு அவன் நைட்டு வந்து இருந்தால் அடுத்த நாள் காலையிலையும் இதை பிடிச்சிட்டு நடந்து வர்றான். அப்போ அந்த அவனுடைய நண்பன் என்ன பண்ணுறான், வேறு ஒரு புதர்லேருந்து எழுந்து வர்றான். எழுந்து வந்து பார்க்குறான், இவன் நண்பன் கையில் என்ன வச்சுருக்கான், கையில் பாம்பை பிடிச்சி பிடிச்சி கொம்பு மாதிரி நிற்க வச்சிட்ருக்கான். இந்த இன்னொரு நண்பனுக்கு தெரியும், இது சூரிய ஒளி பட்டுச்சுன்னா இந்த பாம்புக்கு உயிர் வந்துடும், அவனுடைய நண்பனை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான், டேய் நண்பா, நீ கையில் பிடிச்சிருக்கிறது கொம்பு இல்லை, மிக மிக விஷமுடைய பாம்பு கையில் பிடிச்சிருக்க, அதனால் நீ அதை கீழே போட்டுரு. இந்த குருட்டு நண்பன் சொல்கிறான், அட போடா பைத்தியம், நேற்று நைட்லேருந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அதை நேற்று நைட்லேருந்து இதை நான் வச்சுருக்கேன், இது எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு, ரொம்ப பெருசாக உதவிட்டுருக்கு. இது மட்டும் இல்லைன்னா நான் நைட்டு என்ன ஆயிருப்பேன்னு சொல்ல முடியாது, அப்படி கஷ்டப்பட்டிருப்பேன், இது எனக்கு எவ்வளோ உதவிட்டுருக்கு. இதை போய் கீழே போட சொல்கிறியே, உனக்கு தான்
அறிவில்லை, இது உண்மையான கொம்பு தான், இது பாம்புலாம் இல்லை, எனக்கு ஒரு ஆபத்தம் வராது அப்படின்னு சொன்னான்னா. அந்த நண்பன் சொன்னானா, நான் என்ன சொன்னால் அவனை புரிஞ்சிக்க மாட்டேன், உனக்கு கண்ணு இருந்தால் நீ ஏன் பார்த்துருப்ப, நீ கையில் வச்சுருக்கிறது பாம்பு தான் நான் சொன்னால் நீ அதை ஏற்றுக்க மாட்டுற, அதனால் நீ கொஞ்சம் தள்ளியே வான்னு சொல்லி கூட்டு போனான்னா. வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சான், உறைஞ்சி போன பாம்பு என்னாச்சான், உயிர் வந்துச்சான், உயிர் வந்த பாம்பு நறுக்குன்னு அந்த குருட்டு நண்பன் என்ன பண்ணிச்சான், கடிச்சுதான், கடித்த இடத்துலையே அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இந்த பாம்பு யார் அப்படின்னா, நம்ம பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம உடல். எது ஒன்று அழிவானதோ அழியத்தக்கதோ அதுதான் நான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் த ராங் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ஒன்று நாம் இல்லையோ, எது ஒன்று நீங்கள் இல்லையோ, அதுதான் நான் என்று நான் பிடித்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் இந்த கதையினுடைய உட்கருத்து. இந்த உடல் உதவியாக இருந்தாலும், பயனுடையதாக இருந்தாலும், இந்த உடல் நிரந்தரமற்றது, இது ஒரு காலத்தில் நம்மை விட்டு போகக்கூடியது. நிரந்தரமான ஒரு பொருள் நமக்குள்ளே இருக்கிறது, அதுதான் நமது உயிராகிய ஆன்மா. அப்போ நம்ம உயிராகிய ஆன்மாதான் நான் அப்படின்ற ஒரு உணர்வோடு நாம் எப்பொழுது வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோமோ, அந்த வாழ்க்கை நம்மை காப்பாற்றும், நம்மை கைவிடாது. உயிரை மறந்துவிட்டு உடல்தான் நான், அந்த உடலுக்காக என்ன வேணுமோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை நம்மை கைவிட்டு விடும், ரொம்ப ஆபத்தான வாழ்க்கையும் கூட. ஆதலால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்பிக்கும் ஒரே உபாயம், உயிர்தான் நான், என் ஆன்மாவாகிய உயிர்தான் நான். அப்போ என் ஆன்மாவாகிய உயிருக்கு முதல் தேவை சாந்தி, அமைதி. அந்த அமைதிக்கு உபாயம் தியானம். அடுத்து அந்த உயிருக்கு இன்னொரு தேவை புண்ணியம். அதற்கு தேவை புண்ணிய செயல்கள், ஜீவகாருண்யம். அப்போது ஒரு மனிதன் உயிர்தான் நான் என்று வாழ துவங்கினால், அவன் இந்த இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான். ஒன்று தியானம், இன்னொன்று சேவையாகிய ஜீவகாருண்யம், புண்ணியத்தை தேடும் அந்த செயல். ஏன்னா நமக்கு உயிருக்கு உணவே புண்ணியம்தான், நம்மளுடைய ஆன்மாவினுடைய பலமே புண்ணியம்தான். புண்ணிய செயல்கள் மூலமாக தான் நம்ம ஆன்மாவை பலப்படுத்திக்க முடியும். தவத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக மட்டுமே நம் ஆன்மாவை நோக்கி நாம் செல்ல முடியும். ரெண்டு, ஒன்று நம்ம ஆன்மாவை பலப்படுத்தி கொள்வது, இன்னொன்று நம் ஆன்மாவை நோக்கி நம் செல்வது. இது ரெண்டு செயலும் ஒருவன் எப்போ செய்ய முடியும்,
நான் உடல் அல்ல, நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்தான் நான் அப்படின்னு உணர்ந்தால் மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் அவன் செய்வான். இல்லை, நான் எதுக்கு தியானம் செய்யணும், நான் எதுக்கு புண்ணியம் செய்யணும், நான் எதுக்கு ஜீவகாருண்யம் செய்யணும், நான் நல்லா இருந்தால் போதாதா, எனக்கு தேவைப்படுறது மட்டும் அடைஞ்சால் போதாதா அப்படின்னு வாழ்கிறவன் உடம்பாக வாழ்கிறான். அவன் சேர்த்து வைக்கிற பணம் அவன் பாதி வாழ்க்கைக்கு அவனை காப்பாற்றுமே ஒழிய அவனுக்கு எந்த இடத்துல வேணுமோ அப்போ அவனுக்கு கைவிட்டுரும். அப்போ அவன் சேர்த்து வைக்கிற புண்ணியம் அவனை காப்பாற்றும். இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு. ஒரு கையில் உன்னுடைய லௌகிக வாழ்க்கையை பிடிச்சிக்கோ, இன்னொரு கையில் ஆன்மீக வாழ்க்கையை பிடிச்சிக்கோ, பயணம் செய். ஒரு காலகட்டத்தில் நீ பிடிச்சிருக்க இந்த லௌகிக வாழ்க்கை உன்னை கைவிட்டுரும். அப்போ ரெண்டு கையும் ஆன்மீக வாழ்க்கையை பிடிச்சி உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். உடல்தான் நாம் அப்படின்னு நம்ம என்னென்னலாம் சேர்த்து வச்சுருக்கோமோ, இந்த உடல்தான் நாம் என்று எவ்வளவு புத்திசாலித்தனமாக நம்ம வாழ்ந்திருக்கிறோமோ, அந்த எல்லா புத்திசாலித்தனமும் ஒரு காலத்தில் நம்மை ஏமாற்றிவிட்டு நம்மை கொன்றுவிடும். ஆனால் உயிர்தான் நான் என்று தியானமும் புண்ணியமும் ஒருவன் செய்கின்றான் என்றால் அவனுடைய வாழ்க்கை இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் செழிப்பாக வாழும். அவன் எங்கே பிறந்தாலும் சுபிக்ஷத்தோடு பிறப்பான். அவன் தொட்டதெல்லாம் துலங்கும். அவன் இருக்கும் இடம் கோவிலாக மாறும். அதலால் நான் உடல் அல்ல, இந்த உடலுக்குள் உறையும் அந்த உயிராகிய ஆன்மாவே நான் என்ற தெளிவுக்கு வந்து நம் ஆன்மாவை எப்படி கடைத்தேற்றுவது, இந்த ஆன்மா அமைதிக்கு, ஆன்மாவினுடைய விடுதலைக்கு, ஆன்மாவினுடைய பலத்திற்கு நாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்று சிந்திப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். அனைவருக்கும் நன்றி.